गुड मॉर्निंग स्टूडेंट्स टुडे और 10th स्टैंडर्ड चैप्टर नेम मेंस्ट्रुएशन एक्सरसाइज 7.1 ले सेक्सिज्म ए गर्ल विशेस टू प्रिपेयर द बर्थडे कैप इन द फॉर्म ऑफ द राइट सर्कुलर कोन्स फॉर हियर बर्थडे पार्टी यूजिंग द शीट ऑफ द पेपर हुज एरिया इज 5720 सेंटीमीटर स्क्वायर हाउ मेनी कैप्स कैन बी मेड विद ए रेडियस 5 सेंटीमीटर अंड हाइट 12 सेंटीमीटर और बर्थडे गर्ल इरुका அவர்கிட்ட ஒரு ஷீட் இருக்குது. அந்த ஷீட்டோடைய டோட்டல் ஏரியா நமக்கு 5720 சென்டிமீட்டரில் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு கோன் ஷேப்பில் அவருக்கு கேப் தயார் பண்ணுறா. அந்த கேப்போடைய ரேடியஸ் நமக்கு 5 சென்டிமீட்டர் அண்டு ஹைட் ஈக்குவல் 12 சென்டிமீட்டர். தஃபோர் அவர் எத்தனை கேப் செய்வா, இதுதான் நமக்கு கொஸ்டின் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் சொல்யூஷன்ஸ் லெட் லெட்டில் நான் அப்ளை பண்ணுறேன். கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் நமக்கு நமக்கு ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க. அந்த ஷீட்டில் ஒரு ஏரியா ஈக்குவல் டு 5720 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது. அந்த ஷீட்டை தான் அவன் என்ன பண்ணுறனா தன்னுடைய பார்ட்டிக்கு அவள் கோன் ஷேப் மாதிரி கேப் தயார் பண்ணுறான். அந்த கோன் ஷேப்புடைய ரேடியஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், ஹைட் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். நமக்கு கோனுடைய ஏரியா தேவைன்னா ஸ்லாண்டிங் ஹைட் வேணும். இந்த ஃபஸ்ட்டு ஒன் அவன் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் ரேடியஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், ஹைட் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். அப்போ ஹைட் நமக்கு எல் வேணும்னா எல் ஈக்குவல் டு இது நமக்கு ரைட்டாங்கல் ட்ரையாங்கிளில் இது ஹைபோதனஸ் இந்த ஏரியா நமக்கு வேணும்னா இந்த ரெண்டு ஏரியாவை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் போதும். தஃபோர் எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். எல் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் நமக்கு ரூட் ஆஃப் ஆகிடும். தஃபோர் ரூட் ஆஃப் ஹச் வேல் ஈக்குவல் டு நமக்கு 12 ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் வேல் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். தஃபோர் எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர் பண்ணால் 144 ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ஆட் பண்ணிங்கன்னா ரூட் ஆஃப் 169. ரூட் எடுத்திங்கன்னா எல் வேல் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 13. தஃபோர் ஸ்லாண்டிங் ஹைட் நமக்கு 13 சென்டிமீட்டர். இப்போ என்ன பண்ணுன்னா இதோடய ஏரியா நமக்கு தேவை. இப்போது அவள் என்ன பண்ணுறான்னா இந்த ஷீட்டை தான் இதை கோணா மாத்திரா. அப்போது நம்பர் ஆஃப் கேப்ஸ் ஈக்குவல் டு என்ன கேட்குறாங்க கொஷினில் கோணம் சேஞ்ச் பண்ணுறா. அப்போது சேஞ்ச் பண்ணுற வேலை கீழே போடணும். ஏரியா ஆஃப் த கேப் எத்தனை கேப் தயாரிப்பு கேட்குறாங்க, கேப்ஸ் கேட்குறாங்க. நமக்கு ஷேப்னு கேட்டால் கோணாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே என்ன கேட்குறாங்க கொஷின் நமக்கு ஷீட் ஷீட்டோட ஏரியா. இந்த ஷீட்டில் தான் எத்தனை கோன் செய்வா அப்படின்னு கேட்குறாங்க கேப்பு. அப்போ இந்த ஏரியா ஆஃப் த பேப்பர் ஆர் ஷீட். தஃபோர் இந்த ஏரியா வேலை கூட நான் அப்ளை பண்ணிட்டுருக்கேன். 5720 டிவைடட் பை இது கோனுடைய ஏரியா ஃபார்ம் நம்மளுக்கு பை ஆர் எல். இங்கே அப்ளை பண்ணால் 5720 பை பை வேலை கூட 22/7 இன்ட்டு ஆர் வேலை கூட ஆர் வேலை கொடுத்துருக்கோம் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் இன்ட்டு எல் வேலை கொடுத்துருக்கோம் 13. இந்த 7 நமக்கு டிவைட் இருக்கிறதால நம்மளுக்கு ரெசிபோரில் மாறிடும். தஃபோர் 7520 இன்ட்டு 7 பை டினாமேட்டர் வேல்யூ 22 இன்ட்டு 5 இன்ட்டு 13. நம்ம 5 வேலை கேன்சல் பண்ணலாம். 15 சார் 5 இங்கே கேன்சல் பண்ணலாம். 15 சார் 5 செவனில் 15 சார் 5 பேலன்ஸ் 2 இருக்கும். நம்ம அங்கே அப்ளை பண்ணால் 22 22 5 நமக்கு 4 டைம்ஸாக இருக்கும். 4 5 சார் 20 பேலன்ஸ் 2 3 மோர் செகண்ட் 4 5 சார் 20. நம்ம 11 கேன்சல் பண்ணலாம். இந்த 11 கேன்சல் பண்ணும்போது இந்த 2 டைம்ஸ் 11 சார் 22. இங்கே கேன்சல் பண்ணும்போது 11ல் 1 டைம்ஸ் ஆர் 11. இது ஸ்பெஷல் டிவைட். நம்ம ஒரு 0 ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஆட் பண்ணணும். 4 டைம்ஸ் ஆர் 44. நமக்கு என்ன பேலன்ஸ் இருக்கும், 104 இன்ட்டு 7 பை டினாமேட்டர் வேல்யூ 2 இன்ட்டு 13 இருக்கும். 2 கேன்சல் பண்ணலாம். 1 2 சார் 2 டென்னில் 5 டைம்ஸ் இருக்கும். 5 2 சார் 10 பேலன்ஸ் இங்கே 4 இருக்கும். 2 2 சார் 4 இந்த 13 இது கேன்சல் பண்ணால் 1 13 13 இதை கேன்சல் பண்ண வேல்யூ ஈக்குவல் நமக்கு 4 டைம்ஸ் ஆர் நமக்கு 52. த 4 ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்கும், 4 இன்ட்டு 7 மல்டிபிளேஷன் பண்ணால் 28. த 4 நம்பர் ஆஃப் கேப் ஈக்குவல் டு 28 கேப்ஸ். ஹென்ஸ் ப்ரூவ்ட்.